ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட சார்ட்டு. நம்ம நேற்று இன்றைக்கி எப்படி இருக்கும்னு டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நேரோ சிபியராக இருந்தாலும் ட்ரெண்டிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எப்போது அப்படின்னா, இந்த வீக்லி சிபிஆர், அதாவது இந்த எல்லோ கலரில் இருக்க அந்த சிபிஆரை தாண்டி மேலே போனாலும், இல்லைன்னா மந்த்லி சிபிஆர் அந்த ரெட் கலரில் இருக்கிறது தாண்டி கீழே போனால் தான் நம்ம வந்து ட்ரெண்டிங் எதிர்பார்க்கலாம். ஏன்னா என்ன தான் சிபிஆர் வந்து நேரோவாக தெரிஞ்சாலும், அதாவது க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து டெய்லி சிபிஆர். ஸோ அது நேரோவாக தெரிஞ்சாலும் இது ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து இதுக்கு வெளியில் போனால் தான் ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ இதுக்குள்ளவே ஓப்பன் ஆச்சுன்னா ரேஞ்ச் பவுண்டாக கூட இருக்கும், மேலே கீழே கூட போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி கேப் டவுன் ஆகி டோட்டலாகவே வந்து டெய்லி மந்த்லி சிபிஆருக்கு வெளியில் தான் ஓப்பனே ஆச்சு. ஸோ வெளியில் ஓப்பன் ஆனது வந்து இன்னும் அதுக்கு பாசிட்டிவ் ஆச்சு. நான் நேற்று அனலைஸ் பண்ணும்போது சொல்லியிருப்பேன், இந்த மந்த்லி சிபிஆர் அந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதோட பாட்டமுக்கு வெளியில் வந்தால் தான் டவுன் சைட் ட்ரெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு, ஓப்பனிங்லேயே அதுக்கு வெளியில் ஓப்பன் ஆனோடனே அது நல்லா டவுன் சைட் ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஆக ஆரம்பிச்சிட்டு ஆல்மோஸ்ட் அப் டு 145 வரைக்குமே டவுன் ட்ரெண்டு தான். அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெக்கவரி கொடுத்தது இந்த ஃபால்லேருந்து. அது வரைக்குமே வந்து 132 o'clock வரைக்குமே ஒரு டவுன் ட்ரெண்டு தான் சொல்லணும். கண்டினியூஸாக ஒரு டவுன் போர்ட்ஸில் தான் ட்ரெண்ட் ஆச்சு. சரி ஓகே, இப்போ இன்றைக்கி எப்படி இன்றைக்கி ட்ரேடிங் நம்ம பார்த்துட்டோம், நீங்கள் நல்லா ட்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும், தேர்ஸ்டே எக்ஸ்பைரி டே, ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், மந்த்லி சிபிஆர் வீக்லி சிபிஆர் இதெல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு டெய்லி சிபிஆர் நாளைக்கு எப்படி இருக்குங்கிறத மாற்றி பார்க்கலாம். நான் வந்து மந்த்லி சிபிஆர் அண்ட் வீக்லி சிபிஆர் ஆஃப் பண்ணல, பட் நாளைக்கு வரப்போகிற டெய்லி சிபிஆர் இந்த க்ரீன் கலரில் இருக்குல்லையே அதை மட்டும் நான் ஆன் பண்ணேன். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்த சிபிஆரை விட நல்லாவே டவுனில் வந்து நாளைக்கான சிபிஆர் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அது வந்து டவுன் ட்ரெண்டை காமிக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அடிக்கடி சொல்வேன், சிபிஆர் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வீக்லி சிபிஆரை கிராஸ் பண்ணி மேலே டெய்லி சிபிஆர் போகுதுன்னா அது வந்து புல்லிஷ் கிராஸ் ஓவர், அண்ட் வீக்லி சிபிஆரை கிராஸ் பண்ணி கீழே போகுதுன்னா அது பேரிஷ் கிராஸ் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வீக்கில் பார்த்தீங்கன்னா மேலே இருந்த சிபிஆர் வந்து அப்படியே வந்து இப்போ கீழே வந்துச்சு டெய்லி சிபிஆர். இப்போ நாளைக்கு வந்து வீக்லிக்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து பேரிஷ் கிராஸ் ஓவர், அது ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டு. ஸோ இதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கணும். அது இல்லாமல் நாளைக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் சிபிஆராகவும் இருக்குது. இன்றைக்கி எப்படி ரொம்ப நேரோவாக இருந்ததோ அதே மாதிரியான நேரோவில் தான் வந்து நாளைக்கு வரப்போகிற டெய்லி சிபிஆரும் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதுன்னு வச்சிங்களேன். ஸோ இங்கே அரௌண்ட் இந்த ஏரியாவில் ஓப்பன் ஆச்சுன்னா மேலே போகும்போது இந்த மந்த்லி சிபிஆர் இருக்குல்ல, ரெட் கலரில் இருக்குல்ல இந்த மந்த்லி சிபிஆர், அது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இன்கேஸ் அதை பிரேக் பண்ணி உள்ளே போனாலும் அங்கே அதுக்கப்புறம் வர எல்லோ கலரில் இருக்கு இல்லையா, அது வந்து வீக்லி சிபிஆர், அதுவுமே வந்து ரெசிஸ்டன்ஸாக பிஹேவ் பண்ணி திரும்பி கீழே புஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதுக்குள்ளவே கன்சல்டேஷன் ஆகலாம். ஸோ மேக்ஸிமம் ஹையர் சைடில் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கறது வந்து 45,750 எதிர்பார்க்கலாம். அது கூட வந்து இந்த மந்த்லி சிபிஆர் வந்து ரெசிஸ்டன்ஸாக இல்லைனா தான் நம்ம அவ்வளோ தூரம் எதிர்பார்க்கலாம். டவுன் சைடு இன்கேஸ் வந்து டவுன் சைடு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து ட்ரெண்டு வந்து கீழே இந்த வீக்லி இந்த ஸ்விங் லோ இருக்கு இல்லையா, இந்த ஸ்விங் லோ உடைச்சதுன்னா அது வந்து 44,700 இருக்குது. ஸோ அது உடைச்சதுன்னா ஃபர்தர் டவுன் போகும். அந்த ஃபர்தர் டவுன் வந்து எது வரைக்கும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஸோ இமீடியட்டாக நம்ம பார்க்கும்போது இந்த ஜோனை நம்ம எடுத்துக்கலாம், 44,500 வரைக்கும் கொண்டு போகலாம். 44,500 வரைக்கும் டவுன் சைடில் கொண்டு போகலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது இல்லாமல் நம்ம வந்து செக் பாயிண்ட் எடுத்து போட்டு பார்த்துடலாம். இப்போ நான் வந்து செக் பாயிண்ட் போட்டிருக்கேன். ஸோ செக் பாயிண்ட்டை வச்சு நம்ம வந்து ட்ரெண்டு இது லெவல்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ லெவல் ட்ரெண்ட் வந்து டவுன் ட்ரெண்டு தான், பட் லெவல்ஸ் வந்து எப்போ பிரேக் அவுட் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அப்சைடு பார்த்தீங்கன்னா 45,210 இதை தாண்டிச்சுன்னா 45,371 போகலாம், அதுக்கடுத்தும் வந்து 45,683 வரைக்கும் போகலாம். டவுன் சைடு பார்த்தீங்கன்னா 44,797 அதை பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே வந்து 44,619 அதுக்கு கீழே 44,307. ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நான் உங்களுக்கு செக் பாயிண்ட் வச்சுட்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் லெவல்ஸ் எல்லாம் மார்க் பண்ணிக்கோங்க, உங்களோட சார்ட்டில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். எக்ஸ்பைரி டே அன்றைக்கி நீங்கள் சூப்பராக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணணும் என்னோடய விஷஸ் உங்கள் எல்லாருக்குமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.